வணக்கம் விவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பண்ண போகிறது மீ வாட்ச் ரிவால்வ் ஆக்டிவ். இவ்வளோ பெரிய பேர் இது வந்து குளோபலில் மீ வாட்ச் அப்படின்னு லான்ச் பண்ணாங்க. சைனாவில் வந்து மீ வாட்ச் ஸ்போர்ட்ஸ் எடிஷன் அப்படின்னு லான்ச் பண்ணாங்க. இங்கே வந்து மீ வாட்ச் ரிவால்வ் ஆக்டிவ், இது வந்து ரிவால்வோட சக்ஸஸர். இது வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், போன வருஷம் லான்ச் ஆச்சு. இந்த வருஷம் அதே இன்னும் அட்வான்ஸ்டு வெர்ஷனாக ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா அதிலே போட்டிருக்கு பாருங்கள், SpO2 மெஷர்மெண்ட்டும் இருக்குது, அப்புறம் 117 ஸ்போர்ட்ஸ் மோடு. இதுக்கு முன்னாடி மீ வாட்சில் வந்து 10 ஸ்போர்ட்ஸ் மோடு தான் இருந்துச்சு, இப்போ வந்து 117 ஸ்போர்ட்ஸ் மோடு, அதுக்கப்புறம் SpO2 ஃபைனலாக கொண்டு வந்துட்டாங்க. அதை தவிர SpO2 தவிர நம்ம செக் பண்ணுவோம் டெமோவில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு, ஏன்னா பல்ஸ் ஆக்சிமீட்டர் நம்மக்கிட்ட இருக்குது, ரியல் டைமாக எந்த அளவுக்கு இருக்குது, அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவோம். இதை தவிர வந்து ஆட்டோமேட்டிக் இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடியே இருந்துச்சு. 580 50 மீட்டர் வாட்டர் ரெசிஸ்டன்ட்டும் இதுக்கு முன்னாடியே இருந்துச்சு. அதே ஸ்க்ரீன் தான், 1.3 இன்ச்சு ஆமோலெட் ஸ்க்ரீன் தான் இருக்குது. கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் அதுக்கு முன்னாடி இருந்துச்சு, இதில் வந்து எதுவும் மென்ஷன் பண்ணலை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இதோட ப்ரைஸ் எவ்வளோ போட்டிருக்குன்னா 13,999 ரூபா போட்டிருக்கு. ஆனால் மோஸ்ட்லி வந்து 10,000-11,000 அந்த ரேஞ்சில் தான் விற்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. வேறு என்ன போட்டிருக்கு, இம்போர்ட்டட் தான், இம்போர்ட்டட் மேட் இன் சைனா, இம்போர்ட்டட் பை ஷாமி அப்படின்னு போட்டிருக்கு. இம்போர்ட்டட் இயர் வந்து 4/2021 போட்டிருக்கு. முக்கியமாக இதில் அலெக்ஸா பில்டின், இதில் மைக்ரோஃபோன் இருக்குது, அதனால் அலெக்ஸா சப்போர்ட்டும் இருக்குது, அதனால் பிரச்சனையே இல்லை. நீங்கள் வாய்ஸ் கமெண்ட்ஸ் கொடுத்தாலே உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் இதிலே வந்துடும், வாட்ச்லேயே தெரிஞ்சிடும். ஓகே, யூசர் மேனுவல் இருக்குது. அது தவிர வந்து எப்படி அலெக்ஸா யூஸ் பண்ணணும், செட்டப் பண்ணணும் அப்படின்ட்டு தனியாக ஒரு பேப்பரும் வச்சுருக்காங்க. ஏன்னா இதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும், வாட்ச்லேருந்து தான் இது டீட்டெயில்ஸ் எடுக்கும். இதில் வந்து பில்டின் ஒய்ஃபையோ இல்லை இசிம் சப்போர்ட் அது மாதிரிலாம் கிடையாது. அதனால் எப்போ வாட்ச் வந்து ஃபோனில் கனெக்ட் ஆகிருக்கோ அந்த ஃபோன்லேருந்து தான் இந்த அலெக்ஸா இதெல்லாம் வந்து டீட்டெயில்ஸ்லாம் எடுக்கும். அது எப்படி பேர் பண்ணணும் அப்படின்ட்டு இதில் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ நான் இதை ஒரு 4-5 டேஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் வந்து ஆனில் தான் வச்சுருக்கு. இதில் பார்க்குறம்போது எந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது, பெருசாக இந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது. ரெண்டும் பில்டு குவாலிட்டி எல்லாமே சேமாக தான் இருக்குதுனால பில்டு குவாலிட்டி தான். இதில் என்னென்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்டாக ஒரு ஸ்மூத் ஃபினிஷ் இருக்குது. இதில் வந்து மெட்டல் ஃபினிஷ் இருந்துச்சு, இதில் வந்து இன்னும் ஸ்மூத்தாக ஒரு நம்ம ரெட்மி வாட்சில் இருந்த மாதிரி அதே ஸ்மூத் ஃபினிஷ் இருக்குது. சைடில் வந்து ரெண்டு பட்டன் அதே மாதிரி தான் இருக்குது. இதில் மென்ஷன் பண்ணுறது வந்து ஹோம் அண்ட் ஸ்போர்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதனால் இதை கஸ்டமைஸ் பண்ண முடியாது இந்த ஸ்போர்ட்ஸ் பட்டனை. இதை அமுத்தினா வந்து ஸ்போர்ட்ஸ் மோட் என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அந்த 117 ஸ்போர்ட்ஸ் மோடும் செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அதை ஸ்க்ரால் பண்ணி காட்டுறேன் நான், இது பண்ணும்போது ரொம்ப எக்கச்சக்க ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. இதை தவிர வந்து ஹோம் பட்டன் வந்து இது லான்ச் பண்ணும், நம்ம என்னெல்லாம் ஆப்ஸ் வேணும், நம்ம ஆப்ஸ்னால் என்ன பில்டின் ஆப்ஸ் தான், தேர்ட் பார்ட்டி ஆப் சப்போர்ட் கிடையாது. இது கஸ்டம் ஃபார்ம்வேர் எல்லாம் ஓடுறதுனால தேர்ட் பார்ட்டி ஆப் சப்போர்ட் கிடையாது. மற்றபடி இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்த ஸ்ட்ராப்பில் வந்து ஒரு இது ரிங்குக்கு பதிலாக ரெண்டு ரிங் இருக்குது, அதுவும் ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பேக்கில் சென்சார்ஸு எக்ஸ்ட்ரா ஒரு இது இருக்குது, SpO2க்கு வந்து எக்ஸ்ட்ரா இது வச்சுருக்காங்க. இதில் வந்து கம்மியாக இருக்குது, இதில் கொஞ்சம் நிறையா இருக்குது அதுதான். மற்றபடி அப்பியரன்ஸ் வைஸ் வந்து ரெண்டும் சேமாக தான் இருக்குது. சார்ஜர் இதில் வந்து தனியாக சார்ஜே போடல, யூஸ் ஆரம்பித்ததுலேருந்து வந்து எவ்வளோ சார்ஜ் இருந்துச்சோ அதுலேருந்து தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னா 30% சார்ஜ் இருக்குது. எப்பயுமே கனெக்ட் பண்ணி தான் வச்சுருப்பேன், நோட்டிஃபிகேஷன் இது ஆன் பண்ணி தான் வச்சுருப்பேன். ஸோ இப்போ நம்ம வாட்சில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, இதுதான் மீ வாட்ச் ரிவால்வ் ஆக்டிவோட மெயின் டிஸ்பிளே. 1.39 இன்ச்சு ஆம்லெட் ஸ்க்ரீன் இருக்குது, கொரில்லா கிளாஸ் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன் இந்த ஃபுல் டீட்டெயில்ஸு. இதை ஸ்வைப் பண்ணால் வந்து மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணால் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஸ்வைப் தான் பண்ண முடியும், ரிப்ளைலாம் பண்ண முடியாது, பார்க்க மட்டும்தான் முடியும். மெசேஜஸ் இருந்தால் படிக்க முடியும். கீழேருந்து ஸ்வைப் பண்ணால் இங்கே அலெக்ஸா பட்டன் இருக்குது, செக் பண்ணி காமிச்சிடுறேன். அலெக்ஸா பட்டன் ஃபோனோட கனெக்டாக தான் இருக்குது. லிசனிங்க, ஓகே, வாட் இஸ் தி வெதர், வாட் இஸ் த வெதர். ஓகே, இதில் வந்து வெதர் டீட்டெயில்ஸு இதெல்லாம் காட்டும் ஃபுல்லாக, அது அப்படியே ஃபுல் ஷெடியூலே காட்டிடும். இது வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ண மட்டும்தான் அலெக்ஸா ஒர்க் ஆகும், ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அதை என்ன கேட்கலாம், ஐயா அதான் கேளுங்க. அலாம் செட் பண்ணலாமா, செட் அண்ட் அலாம் ஃபார் 5 AM. ஓகேயா,
கேன்சல் த அலாம். ஓகே, இந்த மாதிரி அலாம் செட் பண்ணுறதுக்கு அப்புறம் டீட்டெயில்ஸு, இப்போ ஏதாவது பொது அறிவு கேள்விகள் அந்த மாதிரி ஏதாவது கேட்டால் அது விக்கிபீடியாலேருந்து பார்த்து சொல்லும். ஆனால் மியூசிக் ஆன் பண்ணுறது அதெல்லாம் இந்த சப்போர்ட்டில் கிடையாது, ஏன்னா இதில் ஸ்பீக்கர் கிடையாதுனால மியூசிக்லாம் அதிலேருந்து கேட்க முடியாது. ப்ளே பாஸ் எதுவுமே பண்ண முடியாது அலெக்ஸாவால். கேள்விகளுக்கு பதில் சொல்லும், அப்புறம் இந்த வெதர் பற்றி கேட்கலாம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி அலாம் செட் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் வந்து பண்ணலாம். அது தவிர வந்து டார்ச் லைட்டு அது இருக்குது, இது வந்து லிஃப்ட் பண்ண வேக்கப்பாரு அந்த இது இருக்குது. அலாம் வந்து இதுலேயே செட் பண்ணிக்கலாம், இதுலேயே டீட்டெயில்டாக அலாமும் செட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. வேறு எனக்கு டிஎன்டி இருக்குது, இப்போ நான் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆன் பண்ணியிருக்கேன். செட்டிங்ஸு இதுலேருந்து டேரெக்டாக போயிடலாம். ஹோம் பட்டன் இதை ஸ்வைப் பண்ணால் வந்து ஹார்ட் ரேட் இருக்குது, ஹார்ட் ரேட் வந்து 24 hours மெஷர் பண்ணோம். 24 hours மெஷர் பண்ணாலும் அந்தளவுக்கு பேட்டரி ட்ரெயின் இருக்காது. நான் ரன்னிங் போனதுனால வந்து எனக்கு 191 போயிருக்கு, பயப்படாதீங்க. இதில் வந்து எனர்ஜி இப்போதைக்கு லோவாக தான் இருக்குது, எனர்ஜி இன்னும் எனர்ஜி ஏற்றணும். அடுத்தது ஸ்லீப் வந்து இதிலேயே பார்த்துக்கலாம், நீங்கள் உள்ளே போனால் இன்னும் டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் வந்து சும்மா இந்த விட்ஜெட்னால கம்மியாக கிடுது, 40 degrees ஜியோ சும்மா தானே. ஓகே, ஸ்ட்ரெஸ்ஸும் இதிலே காட்டிடும். சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பழைய வாட்சில் இல்லை, இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கான்னு தெரில. அப்புறம் SpO2 மெஷர் பண்ணிடலாமா? 95, 99, 97, 97, 95 இதில் வந்து 97. அவ்வளோதான், இந்த வாட்சிலெலாம் வந்து 100% அக்யூரிசிலாம் எதிர்பார்க்க முடியாது. 95 தான் போட்டிருக்கு. இந்த இடத்துல ஏதோ கொஷின் மார்க் ஏதோ வந்திருக்கு. அது SpO2 பற்றி ஃபுல்லாக விளக்கம் இருக்குது. ஓகே, அதுதான் SpO2. 100% அக்யூரிசி நீங்கள்லாம் எதிர்பார்க்கவே முடியாது கண்டிப்பாக. ஓகே ஓகே, ஸ்வைப் பண்ணால் வந்து இதெல்லாம் தான் வரும். அதுக்கப்புறம் மியூசிக் இதுலேருந்தே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நான் மியூசிக் எதுவும் ப்ளே பண்ணாததுனால வந்து இதில் எதுவும் வரலாம். அடுத்தது வந்து இந்த கேலரிஸ் பேர்ன்ட்டு, இந்த டீட்டெயில்ஸ், ஸ்டாண்டிங் டீட்டெயில்ஸு, அப்புறம் ஸ்டெப்ஸு, இதெல்லாம் இதிலேயே காமிக்கும். அந்த ஒர்க் அவுட்டுக்குள்ளே போ. ஒர்க் அவுட் வந்து ஸ்போர்ட்ஸ் மோடு. ஓகேயா, ஸ்போர்ட்ஸ் மோடு ஆன் பண்ணிட்டா வரிசையாக ஒர்க் அவுட் தான். ஃப்ரீ ஸ்டைல் ஒர்க் அவுட்லேயே எக்கச்சக்கமாக இருக்குது. ஃப்ரீ ஸ்டைல் ஒர்க் அவுட்டு, அவுட்டோர் ரன்னிங்கு, அதுக்கப்புறம் அவுட்டோர் சைக்கிளிங், யோகா, வாக்கிங்கு, ட்ரெட்மில்லு, இன்டோர் சைக்கிளிங், ட்ரெக்கிங், ட்ரையல் ரன்னிங், ஸ்விம்மிங்கு, ஓப்பன் வாட்டர், எலிப்டிக்கல், இந்த வரிசையாக இருக்குது. நீங்கள் என்னமோ செக் பண்ணிக்கலாம். HIIT-ல நான் பார்த்தது வந்து இதுலேயே எவ்வளோ செகண்ட்ஸு இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக காட்டிடுது. இவ்வளோ செகண்ட் வந்து நீங்கள் பிரேக் ஓடணும் அப்படின்னு ஈஸியாக காட்டிடுது. வேணால் வந்து ஸ்போர்ட்ஸ் மோட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதில் அதர் ஸ்போர்ட்ஸ்னு வேறு இருக்குது எக்கச்சக்கமாக. 117 ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். இதெல்லாம் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக மெஷர் பண்ணணும்லாம் சொல்ல முடியாது, சும்மா ஸ்போர்ட்ஸ் மோட்னு கொடுத்துருக்காங்க. வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது நிறையா, நல்லா இருக்கா? பில்டின் வாட்ச் ஃபேஸஸ் வந்து ஒரு 5-6 தான் வந்து நல்லாயிருக்கு. வேணா நிறைய டவுன்லோட் பண்ணி, கண்டிப்பாக தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் தான் இருக்கும் இதில் நல்லா இருக்கிறது வந்து இது மட்டும்தான் நல்லாயிருக்கு. அதனால நான் அதை வச்சுருக்கேன், இது மட்டும்தான் நல்லா இருந்துச்சு, அதனால் அது மட்டும் நான் செட் பண்ணிட்டேன். இதுலேயே எல்லா டீட்டெயில்ஸும் காட்டுறதுனால நான் இதை செட் பண்ணியிருக்கேன். ஹோம் பட்டன் கிளிக் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒர்க் அவுட் மோட்ஸ் தான், அதில் அது வந்து ஷார்ட்கட்லேயே எனேபிள் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த அலெக்ஸா, அதை வந்து இதை ஹோம் பட்டன் கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணாலே அலெக்ஸா வந்துடும், அதனால் பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்து ஹிஸ்ட்ரி, நான் ஒர்க் அவுட் எவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு 17ஆம் தேதியிலேருந்து இது யூஸ் பண்ணுறேன், அதனால் நிறையா ஒர்க் அவுட் மோட்ஸ் வந்து இதிலே காட்டிடும். 17 அதுக்கு முன்னாடியே யூஸ் பண்ணேன், நான் வேறு சும்மா ஃபோன் யூஸ் பண்ணதுனால வந்து நான் ரீசெட் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து ஆக்டிவிட்டீஸு, எவ்வளோ கேலரிஸ் பர்ன்ட்டு அதெல்லாம் வந்து இதிலே காட்டிடும். ஹார்ட் ரேட் இருக்குது, SpO2, ஸ்லீப்பு. ஸ்லீப் இதுக்கு உள்ளே போனால் வந்து நீங்கள் உங்களுக்கு ஆப்பில் என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் எல்லா டீட்டெயில்ஸும் இதிலேயே காட்டிடும், ஸோ பிரச்சனை இல்லை. அடுத்தது இந்த எனர்ஜி அந்த டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெஸ் மானிட்டரிங், மாட்ரேட்டாக எவ்வளோ மைல்ட் ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் இதிலே காட்டிடும். இது என்னது, இது வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ், அது வந்து ஆல்ரெடி பழைய வாட்ச்லேயே இருந்துச்சு, அலெக்ஸா ஆல்ரெடி பார்த்தோம். இது வந்து அதுதான் அந்த கேமரா கண்ட்ரோலு, இதில் வந்து இதை கிளிக் பண்ணால் ஃபோட்டோ எடுக்கும் ஃபோனில். டைமரும் செட் பண்ணிக்கலாம், 3 seconds, 5 seconds, இல்லை இமீடியட்டாக வேணும் அப்படின்னா இதில் ஃபோட்டோ எடுக்கலாம். நீங்கள் கேமரா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம், செல்ஃபி எடுக்கிறீங்க, எதாவது செல்ஃபி ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாட்சிலேருந்து கிளிக் பண்ணால் இது பண்ணும். அதுக்கப்புறம் வெதர் டீட்டெயில்ஸு,
என்ன அப்டேட் ஆகலான்னு நினைக்கிறேன். 40 degrees அடுத்தது ஏர் ப்ரெஷர் மானிட்டரிங் இதுலேயே இருக்குது. பேரோமீட்டர் இருக்கிறதுனால ஏர் ப்ரெஷர் மானிட்டரிங் இருக்குது. இதுவும் இருக்குது, நான் இதை யூஸ் பண்ணலை அதனால் இது வரல. காம்பஸும் இருக்குது. அதுக்கடுத்தது நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஃபோனு அது இருக்குது, ஃபோன் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் டார்ச் லைட்டு செட்டிங்ஸில் முக்கியமாக வாட்ச் ஃபேஸஸ் ஆல்ரெடி பார்த்தது தான். வேறு செட்டிங்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா பிரைட்னஸ் கண்ட்ரோலு, ஆட்டோ அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இதில் ஆம்பியன்ட் லைட் சென்சார் இருக்கிறதுனால ஆட்டோ அட்ஜஸ்ட்மெண்ட் இதுலேயே வந்துடும். இல்லை பிரைட்னஸ் நீங்கள் மேனுவலாக செலக்ட் பண்ணோம் அப்படின்னா 5 பிரைட்னஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து டூ நாட் டிஸ்டர்ப் ஆல்ரெடி பார்த்தது, ரேஸ் டு வேக்கும் ஆல்ரெடி பார்த்தது தான். ஹார்ட் ரேட்டு, ஒர்க் அவுட்டு டீட்டெயில்ஸு, ஆக்டிவிட்டி ரிமைண்டர்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஆக்டிவிட்டி பண்ணல அப்படின்னா அது ரிமைண்ட் பண்ணும், நீங்கள் ஆக்டிவிட்டி பண்ணல அப்படின்னு. பாஸ்வேர்டும் செட் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் ரிமைண்டர், டிஸ்கனெக்ட் ஆச்சு அப்படின்னா வந்து ரிமைண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. டிஸ்பிளேயில் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவும் இருக்குது. கண்டிப்பாக வந்து பேட்டரி லைஃப் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு வாட்ச் ஃபேஸும் இருக்குது, அதுவும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஏதாவது செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா யூஸ் பண்ணாத போது இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வரும். கவர் டு டேர்ன் ஆஃப், இது வந்து டிஸ்பிளேயை கவர் பண்ணால் டிஸ்பிளே டேர்ன் ஆஃப் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் அதுவும் இருக்குது. அது தவிர 24 hour clock, அதுக்கப்புறம் சிஸ்டமில் ரீபூட்டு, பவர் ஆஃப், ரீசெட்டு, இதெல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதுதான் இந்த மீ வாட்ச் ரிவால்வ் ஆக்டிவோட இந்த வாட்சில் இருக்கிற ஃபீச்சர்ஸு. இதுக்கு அடுத்து வந்து நம்ம ஆப்பில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, நான் இந்த ஃபோனில் தான் வந்து செட்டப் பண்ணியிருக்கேன். இது மற்ற ஃபோனுக்கும் மாற்றலாம். ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஓஎஸ் ரெண்டுத்துலேயுமே சப்போர்ட் இருக்குது. என்ன மீ வாட்ச் அந்த ஆப்பு ஷாமி வேர் அப்படின்ற ஆப்பு சப்போர்ட் தேவை. ஸோ நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆன் பண்ணிட்டேன். இதில் வந்து நான் கனெக்ட் பண்ண டிவைஸ்லாம் காட்டுது. நம்ம ரெட்மி வாட்சுக்கு பார்த்த மாதிரியே தான், அதே மாதிரி தான் யூஐ இருக்கும். எக்ஸ்ட்ரா இதில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த அமேசான் அலெக்ஸாவோட செட்டப் ஃபீச்சரு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதெல்லாம் இருக்கும். ஹார்ட் ரேட்டு, டோட்டல் ஸ்லிப்பு இதெல்லாம் இங்கேயே காட்டிடும். ஃபஸ்ட்டில் வந்து ஒர்க் அவுட் மோட்ஸு இது வந்து இங்கே காட்டும். அது தவிர வந்து எனர்ஜி ஆப்ஷன், எனர்ஜி வந்து எவ்வளோ ஒரு டேயில் எவ்வளோ எனர்ஜி இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்டாண்டிங்கு, VO2 மேக்ஸு, பிளட் ஆக்சிஜன், SpO2 இருக்கிறதுனால பிளட் ஆக்சிஜன் சப்போர்ட் இருக்கும். ஷார்ட் எப்படி வேணுமோ இதை நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா வேணும்னா இந்த இதெல்லாம் இது பண்ணிக்கலாம். ECGன்னு இதில் போட்டிருக்கு, ஆனால் இதில் ECG சப்போர்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ECG சப்போர்ட்லாம் இதில் கிடையாது, அதனால் இதில் சும்மா எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இதை தவிர வந்து நம்ம ரெட்மி வாட்சு இல்லை மீ வாட்ச் ரிவால்வ் பார்த்த மாதிரி தான் டீட்டெயில்ஸ், டேட், அப்புறம் வீக்கு, மந்த்து, ஸ்லீப் டேட்டாக இருக்கும். ஸ்லீப் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது. வேக் டைமு இதெல்லாம் கூட டீட்டெயில்டாக காட்டுது. டீப் ஸ்லீப்பு, லைட் ஸ்லீப்பு, ரெம் ஸ்லீப்பு, இந்த ரெட்மி வாட்சில் இதெல்லாம் ரெம் ஸ்லீப்லாம் காட்டாது, ஆனால் இதில் டீட்டெயில்டாக காட்டுது எவ்வளோ ஸ்லீப் இதெல்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸ் காட்டுது. அது தவிர வந்து ஹார்ட் ரேட், 24 hour ஹார்ட் ரேட் மானிட்டரிங் இருக்குது. 24 hour எனேபிள் பண்ணியிருந்தாலும் பேட்டரி லைஃப் நல்லா தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்தது ஸ்டாண்டிங்கும் இந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஓவராலாக சூப்பராக தான் இருக்குது. இந்த யூஐ நிறையா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஜென்ரேஷன் போன வருஷம் பார்த்த மீ வாட்ச் ரிவால்வ் கம்பேர் பண்ணும்போது இந்த இப்போ வந்து ரொம்ப நிறையா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்ம ஒர்க் அவுட் ஹிஸ்ட்ரியில் பார்க்குறோம் அப்படின்னா அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்க்கு GPSலாம் டக்குன்னு லாக் ஆகிடுது. ஸ்டெப் கவுண்டிங்கு இதெல்லாம் கிட்டத்தட்ட அக்யூரேட்டாக இருக்குது. நான் ஓப்போ வாட்சோட மெஷர் பண்ணேன் GPS, இதில் ரொம்ப கிளியராகவே இருக்குது. இதை தவிர வந்து இப்போது அவுட்டோர் ரன்னிங்கு இல்லை சைக்கிளிங் இதெல்லாம் போகணும் அப்படின்னா எலிவேஷன் கெயின், எலிவேஷன் லாஸ், முக்கியமான இதெல்லாமே ஃபுல்லாக டீட்டெயில்டாக இதுலேயே பார்த்துடலாம். என்ன வேணுமோ எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் பர்ஃபெக்டாக இருக்குது. ஒர்க் அவுட்ஸும் இதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஆனால் வாட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ண தான் நான் சொல்லுவேன். ஆனால் அதில் தான் கொஞ்சம் GPS இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கும், ஆனால் வாட்ச்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை தவிர செட்டிங்ஸில் போனால் உங்களுக்கு வந்து ரீஜன் இந்தியா தான், அதை மாற்றக்கூடாது. கனெக்டட் ஆப்ஸில் வந்து ஸ்ட்ராவா சப்போர்ட்டு, நம்ம ரெட்மி வாட்சில் சொன்ன மாதிரியே ஸ்ட்ராவா சப்போர்ட்டும் இருக்குது. அது தவிர லொக்கேஷன் அப்லோடை பாஸ் பண்ணிக்கலாம். வேறு என்ன இருக்குது, அமேசான் செட்டப் வந்து பர்மிஷன்லாம் இது கொடுக்கணும். நான் ஆல்ரெடி சைன்இன் பண்ணியிருக்கேன். உங்களோட அமேசான் அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணால் வந்து இதில் அமேசான் அலெக்ஸா டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஆப் நோட்டிஃபிகேஷன்ஸில் உங்களோட ஆப்ஸ் என்ன ஆப்ஸுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னு அதெல்லாம் மேனுவலாக செலக்ட் பண்ணிக்கலாம். இன்கமிங் கால்ஸும் நீங்கள்
இதில் பார்க்க முடியும். இது மைக்ரோஃபோன் இருக்குது, ஆனால் வந்து ஸ்பீக்கர் இல்லாததுனால நீங்கள் கால்ஸை இதுலேருந்தே பேச முடியாது. அது ஒரு இது இருக்குது. வெறும் மியூட் பண்ணலாம் இல்லை கட் பண்ணலாம், அந்த ரெண்டு ஆப்ஷனும் இருக்குது. அது தவிர யூசர் கிரேட் இருக்குது, பேக்ரவுண்ட் ஆக்டிவிட் பர்மிஷனு, அடிஷ்னல் செட்டிங்ஸில் வந்து நீங்கள் எவ்வளோ ஒர்க் அவுட் காட்டணும் அப்படின்னு நீங்கள் இது பண்ணிக்கலாம். நிறைய ஒர்க் அவுட் வேணும் அப்படின்னா இதுலேருந்தே செலக்ட் அண்ட் அன்செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் விட்ஜெட்ஸ் சப்போர்ட்டும் இதுலேயே இருக்குது. வாட்சில் என்னெல்லாம் விட்ஜெட்ஸை காட்டணும் அப்படின்னு ஸ்வைப் பண்ணும்போது வருதுலாம் அந்த அதுதான் விட்ஜெட்ஸு, அதை இங்கே காட்டணும் அப்படின்ட்டு அதெல்லாம் இதுலேயே பார்த்துக்கலாம். வெதர் வந்து ஆன் ஆஃப் அது அந்த ஆப்ஷனும் இருக்குது. கேமராவில் வந்து இன்னும் பீட்டாவில் தான் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. என்னென்னா கேமரா கண்ட்ரோல், கேமரா ட்ரிகர் வந்து இதுலேயே இது பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்டேட்ஸ், இப்போ ரீசெண்டாக அலெக்ஸாவுக்கு ஒரு அப்டேட் வந்துச்சு. இதுக்கப்புறம் எத்தனை அப்டேட் வரும் அப்படின்னு தெரில, ஏன்னா மீ வாட்ச் ரிவால்வ்லேயே நிறைய அப்டேட்ஸ் வரல. இந்த இதுக்கே எப்போ லான்ச் ஆச்சு, ஆனால் நிறைய அப்டேட்ஸ் லான்ச் ஆனதுலேருந்து இவ்வளோ மாதம் ஆயிருக்கு, நிறைய அப்டேட்ஸ் நான் எதுவும் பார்க்கல, ரொம்ப கம்மி அப்டேட்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து மீ வாட்ச் ரிவால்வ் ஆக்டிவோட ரிவ்யூ. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ப்ரைசிங் வந்து அரௌண்டு 10,000 ருபீஸ் தான் எக்ஸ்பெக்டடு. நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ப்ரைசிங் போடுவோம், அதை பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் சீவத்சன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப், அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.